அனைவருக்கும் வணக்கம். நிறை ஐஏஎஸ் அகாடமி சிதம்பரம். 2017 ஆண்டு இந்து அறநிலைத்துறை துறையின் மூலமாக டிஎன்பிசியின் மூலம் இந்து மதம் சைனமும் வைணவும் பட்டப்படிப்பு தரம் என்ற பரீட்சை நடைபெற்றது. அதற்கான கேள்வித்தாளை இன்று விடையோடு பகிர்ந்து கொள்ளலாம். முதல் கேள்வி, சித் என்பதன் பொருள் அறிவுடைய. திருக்கோயில்களில் பஸ்மோபசாரம் என்பது தீபாராதனை குறிக்கும். நாத முனிகளின் சித்தாந்தம் விசிஷ்டாவைதம் என்று அழைக்கப்படுகிறது. அறுபடை வீட்டில் திருவேரகம் அமைந்துள்ள இடம் சுவாமிமலை. ஆனந்த தீர்த்தர் என்று அழைக்கப்படுபவர் யார்? மத்துவர். திருவரட்பயன் என்னும் நூலை இயற்றியவர் உமாபதி சிவம். முப்பொருள் தத்துவத்தை விளக்கும் தாகஸ்லோகி என்ற நூலை எழுதியவர் நிம்பர்கர். ஆழ்வார்களின் பாடல்கள் பாசுரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. வேத வரிசையில் கடைசியாக எழுந்த நூல் உபநிடதங்கள். அத்வைத தத்துவத்தை தோற்றுவித்த ஸ்ரீ ஆதிசங்கரர் பிறந்த ஊர் காலடி. ஆணவம் என்பது அசுத்தம், சிறுமை, அஞ்ஞானம். காரண பஞ்சாச்சரத்தை நாம் அழைப்பது சிவாய. உயிர்களின் அண்டஜம் என்ற தோற்றம் என்றால் என்ன? முட்டையில் தோன்றுவன, பறவை, ஊர்வன, நீர் வாழ்வன. உபநிடத கருத்தின்படி உலகத்தோடு கூடி உலகமெங்கும் வியாபித்திருக்கும் நிலைக்கு என்ன பெயர்? பிரபஞ்சம். ஐதிகத்தை நிறுவனம் செய்யும் வரலாறு என்று போற்றப்படுவது இதிகாசங்கள். ஆண் விமானம் என சொல்லப்படுவது எந்த வகை? நாகரம். கோயிலின் உச்சியில் இருக்கும் கும்பத்தை எவ்வாறு அழைப்பர்? சோட சாந்தம். ஜீவன் முக்தி என்றால் என்ன? உயிருள்ள போதே விடுதலை. வேதாந்தம் என்ற சொல்லின் பொருள் வேதத்தின் இறுதி பகுதி. சிவஞான போதத்தில் எத்தனை சூத்திரங்கள் அதிகரணம் உள்ளன? 12 சூத்திரங்கள், 39 அதிகரணம். கயிற்றினிடத்து பாம்பின் காட்சி தோன்றுதல் எவ்வகை பிழையறிவு? அனிர்வசனிய கியாதிவாதம். கீழ்கண்டவற்றுள் எது பிரதஸ்தானத்திரத்தியுள் ஒன்று என்று அழைக்கப்படுகிறது? உபநிடதங்கள். உபநிடதங்கள் சுட்டு மூலப்பொருள் என்ன? பிரம்மம். இந்திய தத்துவத்தின் இரு பெரும் பிரிவுகள் யாவை? வேத ஏற்பு, மறுப்பு கொள்கைகள். கொடிமரத்தின் அடிவாகத்தை எவ்வாறு அழைப்பர்? பிரம்மபாகம். பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றே என்ற கருத்துடையவர் சங்கரர். உலகு ஒரு மாயை என்றதன் கொள்கை இவ்வாறு அழைக்கப்படும். விவர்த்தவாதம். இந்தியாவில் கர்மகாண்டம், ஞானகாண்டம் என்று எவற்றை பிரித்து அறிந்தார்கள்? வேதங்களை. வேதம், ஆகமம், தோத்திரம், சாத்திரம், இதிகாசம் மற்றும் புராணம் ஆகிய இவை இந்து சமய நூல்கள். பொறுத்துக. ருக்வேதம் துதித்தல், யசுர்வேதம் யாகம், சாமவேதம் இன்னிசையால் பாடப்பெற்றது, அதர்வண வேதம் மந்திரம் உச்சரிக்கும் முறை. நாயர்மால்களின் இசையுடன் கூடிய பாடல்கள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. திருப்பதிகங்கள். ஆண்டவன் நமது உடம்பில் அகத்தும் புறத்தும் அமைந்துள்ள தத்துவங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 96. உயிரும் கடவுளும் வேறு வேறான பொருள்களே என்று கூறியவர் மத்வாச்சாரியார். நவராத்திரி விரதம் கீழ்காணும் தேவிகளை பூஜை செய்து வணங்கும் விரதமாகும். துர்காதேவி, லட்சுமி தேவி, சரஸ்வதி தேவி. டி என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றில் பொருந்தாது எது? மத்வாச்சாரியார், விசிஷ்டாவைதம். பி என்பது சரியான விடை.
துவைதத்தை பின்பற்றியவர் தான் மத்வாச்சாரியார். எனவே பி என்பது சரியான விடை. ராமானுஜர் அருளிய தத்துவ முறை விசிஷ்டாத்வைதம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்யவும். பாதங்கள், கோபுரம், முழங்கால், ஆஸ்தான மண்டபம், தொப்புள், பலிபீடம், மூக்கு, ஸ்தாபன மண்டபம். அகிம்சா பரமோ தர்ம என்பதன் பொருள் அகிம்சையே மேலான அறம் ஆகும். இறைவனின் உறைவிடம் நமது உயிர். ஸ்ரீ பாஷ்யம் என்பது ராமானுஜர் பிரம்மசூத்திரத்திற்கு எழுதிய உரை. ராமானுஜர் புறப்பொருள் உண்மை இதை ஏற்கிறார். பிரம்மா புறமேவிய பெம்மானி வனன்றே என கடவுளை தன் தந்தைக்கு சுட்டிக்காட்டியவர் திருஞான சம்பந்தர். கடவுள் என்பதன் பொருள் எல்லாவற்றையும் கடந்தவர். ராமகிருஷ்ண மிஷன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1897. கருணையிலா ஆட்சி கடுகி ஒழிக அருள் நயந்த நன்மார்க்கத்தாராள்க என்ற பாடல் வரி இடம்பெற்ற இலக்கியம். திரு அருள்பா 10 பிரபந்தம் பாடிய அருளியவர் யார்? பாம்பன் சுவாமிகள். வாக்கியத்தை கவனித்து விடை காண்க. அத்வைத வேதாந்தத்தின்படி பிரம்மம் என்ற ஒரு பொருள் உள்ளது. ஜீவர்கள் பிரம்மமே ஆவர். காணப்படும் உலகம் பொய்த்தோற்றம். மூன்றுமே சரி. எனவே டி என்பது சரியான விடை. சுத்தவித்தை என்ற சுத்தமாயின் அதிபர் யார்? ருத்ரன். சமயம் என்ற சொல்லின் பொருள் என்ன? கட்டுதல். ஏ என்பது சரியான விடை. சாரி, கட்டுதல் இல்ல, சுட்டுதல். ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இடையே உள்ள பேதம் எனப்படுவது ஜீவ சுவர பேதம். மந்திரம் என்று பெயர் கொண்ட நூல் எது? திருமந்திரம். இறை மூ வடிவங்களில் போக வடிவத்தில் செயல். உயிர்கள் உலக இன்பத்தை நுகர செயல். 53. ஆன்மா சத்தாகவும் அசுத்தாகவும் மாறும் இயல்புடையது என்பதை சைவ சித்தாந்திகள் எங்கனும் குறிப்பிடுகின்றனர். சதசத் தாச மார்க்கம் என்றால் திருப்பணிகள் செய்தல் எனப்படும். சைவ சித்தாந்த நிலைப்படி கீழ்கண்டவற்றில் மிக சரியாக பொருத்தம் ஆகும். திருஞான சம்பந்தர் புத்திர மார்க்கம். சைவத்தில் நால்வகை முக்திகள் சாலோகம், சாமீபம், சாரூபம், சயுச்சியம். சைவத்தில் கூறும் வினைகள் யாவை? சச்சிதம், பிராப்தம், ஆகாமியம். நால்வகை முத்திகளில் சரியான இணை எது? சாலோகம் சிவனுலகம் சரியானது. நானேந்திரியங்களில் சரியான அறிவு பொறிகள் இணை. காது ஒளி அறிதல் ஒன்று மட்டுமே சரி என ஏ சரியான விடை. சைவ சித்தாந்த நூல்களில் சிவஞான போதத்திற்கு முந்தைய நூல்களில் ஒன்று எது? நானாமிர்தம். திரு உய்யலூர் உய்யவந்த தேவனார் எழுதிய நூலின் பெயர் என்ன? திரு உந்தியார். எந்த அடிவரின் பாடல் இனிமையை கீவா ஜெகநாதன் கொஞ்சித்தமிழ் என்று கூறினார்? திருஞான சம்பந்தர். சரியான பொருத்தத்தினை தெரிவு செய்க. மாணிக்க வாசகர் சாரி மணவாசகம் கடந்தார் உண்மை விளக்கம். 64. பொருத்துக சிவஞான போதம் சூத்திரம் மற்றும் அதன் பொருள்களும். சூத்திரம் பொருத்துகள 8. சூத்திரம் ஞானம் உணரும் முறை. 9. சூத்திரம் ஆன்மசுத்தி. 10. சூத்திரம் பாச நீக்கம். 11. சூத்திரம் சிவபேறு. பி என்பது சரியான விடை.
14 சாத்திர நூல்களை அருளித்த சான்றோர்களின் எண்ணிக்கை 60. சைவ சித்தாந்திகள் கூறும் வினைகள் சஞ்சிதம், பிராப்தம், ஆகாமியம். சைவத்தை ஏற்றவர்கள் நாயன்மார்கள். சைவத்தில் இருவினை ஒப்பு என்ற நிலை விருப்பு வெறுப்பற்ற நிலையாகும். பழந்தமிழ் சமயம் எது? சைவம். சைவ சித்தாந்தத்தின் உட்பொருளை விளக்கும் நிகழ்வு ஆனந்த தாண்டவம். பழந்தமிழர் கொள்கை மற்றும் உண்மையை உணர்த்தும் சிவசித்தாந்த தமிழ் நூல் சிவஞான போதம். திருத்தண்டத் தொகையின் 4வது பாடலில் பேயார் என்று அழைக்கப்படுபவர் யார்? காரைக்கால் அம்மையார். குமரி கண்டத்தில் இருந்து மகேந்திர மலையிலிருந்தே சிவபெருமான் ஆகமங்களை ஐமுகங்களால் அருளினார் என்று திருவாசகம் கூறுகிறது. அந்த கரணங்கள் எவை? மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். பஞ்சபூதங்கள் எனப்பட்டவை வாகனம், வானம், காற்று, தீ, நீர், மண். இறைவனுக்கு படையல் வைத்து வழிபடும் போது நுனிப்பகுதி எந்த பக்கம் இருக்க வேண்டும்? இறைவனின் இடப்பக்கம். நூற்றாந்தாதியை பாடியவர் ராமானுஜர். உபதேச ரத்தின மாலை அருளியவர் மணவாள மாமுனிகள். தம் பாடலை சொல்மாலை என அழைத்த ஆழ்வார் பொய்கை ஆழ்வார். பன்னிரு ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார்கள் என அழைக்கப்படுபவர்கள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். சி என்பது சரியான விடை. குளத்தில் ஸ்தானம் செய்ய சென்ற ஒருவன் தம் கைகள் கொண்ட மண்ணை கரையில் எடுத்து போடுவானே ஆனால் அங்கு தர்மம் காக்கும் தலைமுறைகள். 21. ஒருவன் தனக்கு பிறந்த பெண்ணை தகுந்த பாத்திரத்தில் தானம் செய்ய கொடுப்பானாய் ஆனால் அந்த கன்னிகாதானம் காக்கும் தலைமுறைகள். 21. பிடித்தார் பிடித்தார் வீற்றிருந்து பெரியவானுள் நிலாவுவாரே என்று கூடியவர் நம்மாழ்வார். ஆழ்வார்களின் சப்த பிராணங்களாக கருதப்படுபவை எவை? திவ்ய பிரபந்தங்கள். ராமானுஜரின் காரண காரிய கொள்கை யாது? பரிணாமவாதம். வைணவ பஞ்ச சம்ஸ்காரங்கள் தாப, உன்ற, நாமம், மந்திரம், அர்ச்சனம். விசிஷ்டாத்வைதத்தின் ஆசிரியர் யார்? ராமானுஜர். நம்மாழ்வாரின் திருவாய் மொழி வைணவ சமயத்தாரால் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தமிழ் வேதம். ராமானுஜர் யமுனாவிற்கு கொடுத்த 2வது வாக்குறுதி யாது? பிரம்மசூத்திரத்திற்கு விளக்குரை எழுதுவது. வைணவ சமய ஆகமங்களில் ஒன்று வைகாநசம், மற்றொன்று யாது? பஞ்சராத்திரம். விஷ்ணுவை அறிந்து கொள்வதற்கான பிரமாணம் என்று வைணவம் எதை கருதுகிறது? சப்தம். செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்ற மதுரக்கவி வினாவிற்கு நம்மாழ்வார் கூறிய விடை அத்தை தின்று அங்கே கிடக்கும். ராமானுஜரின் மனைவியின் பெயர் தஞ்சம்மாம்பாள். திருக்கச்சி நம்பி ராமானுஜரை எதிராஜர் என்று அழைத்ததன் பொருள் துறவிகளுக்கு அரசர். பொறுத்துக. வாதமும் அதற்கான ஓமையும். விஜயாதீய பேதம். குதிரைக்கும் எருதுக்கும் உள்ள வித்தியாசம். சஜாதீய பேதம். ஒரு குதிரைக்கும் மற்றொரு குதிரைக்கும் உள்ள வித்தியாசம். சுவகத பேதம். குதிரையின் அதன் உள் உறுப்புகளுக்கிடையே உள்ள வித்தியாசம். திருப்பாவை ஆண்டால் இவரால் பாடப்பட்டுள்ளது.
பொலிக பொலிக இந்த வாக்கியத்தை கூறியவர் நம்மாழ்வார். பிரபத்தி என்பதன் விளக்கம் சரணாகதி அடைதல். பிரபத்தி மார்க்கம் வைணவ சமய பிரிவுடன் தொடர்புடையது. நிஷ்காம கர்ம யோகம் பகவத்கீதை இதனுடைய சாரமாக கருதப்படுகிறது. மந்திரத்தின் வகைகள் நான்கு. திருமந்திரத்தை இயற்றியவர் திருமூலர். சிவஞான போதத்தின் ஆசிரியர் மெய்கண்ட தேவர். வேதம் என்பதற்கு அறிவு நூல் என்பது பொருள். மனிதனில் ஏற்கனவே அமைந்துள்ள பூரணத்துவத்தை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியே கல்வி என்று கூறியவர் விவேகானந்தர். கடவுளின் ரூபம் அருபம் ரூபரூபம் எத்தனை? ஒன்பது. பிரம்மாந்திர மத்திய கபாலத்வாரம் என கோயில்களில் எதனை கூறுவர்? கோபுரம். பின் வருவனவற்றில் எந்த மந்திரம் முறையல்ல? ஜலம். நம என்பதன் பொருள் பரதத்திரனே என்பதாகும். கோயில் இருக்கும் விமானத்தின் கீழ்ப்புறம் இருக்கும் கடவுள் முருகன். வேதாந்திகள் கையாளும் அவத்தேசவாதம் என்னும் ஓமையின் பொருள் பிரித்தல் அல்லது வெட்டுதல். பிரம்மசூத்திரம் என்ற நூலுக்கு மற்றொரு பெயர் யாது? வேதாந்த சூத்திரம். பிரம்மாணங்கள் என்றால் என்ன? அறிவு பெற ஆதார வழிகள். ஆக ஒரே ஒரு பொருள்தான் உண்மை, அது பிரம்மம். இவற்றை ஏற்கும் தத்துவம் அத்வைதம். உயிர்களின் பிறப்பு வகைகள் எத்தனை? ஏழு வகைகள். உபநிடதங்கள் எதன் அடிப்படையில் வேதாந்தம் என்று அழைக்கப்படுகிறது? வேதங்களின் இறுதி பகுதி என்பதால். வேதங்கள் எவரால் ஆக்கப்பட்டவை அல்ல என்பதை குறிக்கும் சொல் எது? அபௌருஷேயம். வாமன அவதாரத்தில் இறைவனால் அழிக்கப்பட்ட அரக்கன் யார்? மகாபலி சக்கரவர்த்தி. இந்த வேதத்தை இசையுடன் பாடுவதால் பாவம் நீங்குகிறது. சாமம். ஆன்ம சுத்தி பற்றி கூறும் பாதம் யோக பாதம். சனாதன தர்மம் என்று அழைக்கப்படும் மதம் இந்து மதம். ராமானுஜர் கூற்றுப்படி ஆன்மாவின் குணம் தர்மபூத ஞானம். இறைவன் உயிர் உலகு ஆகிய மூன்றும் சேர்க்கும் ஒரு பொருள் என்ற கொள்கை இவ்வாறு அழைக்கப்படுகிறது. அப்ரத சித்தி. பாம்பன் சுவாமிகள் சிறப்பாக வழிபட்ட கடவுள் முருகப்பெருமான். வேறுபாடுகள் நித்தியமானவை என்று கருத்தினை வலியுறுத்தியவர் மத்துவர். பட்டியல் ஒன்றில் உள்ள அச்சரங்களுடன் பட்டியல் ரெண்டில் உள்ள பயன்களை பொறுத்துக. அச்சரங்கள் பயன். நம சிவாய இம்மை மறுமை பயன் அளிக்கும். சிவாய நம மலத்தை நாசம் பண்ணும். சிவாய சிவ பாசத்தை கெடுக்கும். சிவ அருள் சிவத்தோடு சேர்ந்து இன்பம் அளிக்கும். கோயில் அமைப்பு முறையில் லிங்கம் உள்ள இடம் மனித உடலின் எந்த பாகத்தை குறிக்கும்? புருவ மத்தி. காட்சிக்கு புலனாகும் பொருள்கள் யாவை? நிலம் நீர் காற்று நெருப்பு. பெரிய புராணம் பனிரெண்டாம் திருமுறை. திருவிசைப்பா ஒன்பதாம் திருமுறை. திருவிருத்தம் நான்காம் திருமுறை. திருவாசகம் எட்டாம் திருமுறை. தென்முக கடவுள் என அழைக்கப்படுபவர் தட்சிணாமூர்த்தி ஆவார். திரு அருட்பிரகாச வள்ளலாரின் திருவருட்பாவில் எந்த திருமுறையில் அற்பெரும் ஜோதி அகவல் அமைந்துள்ளது? ஆறாம் திருமுறையில். பொறுத்துக. இறைவனது ஐந்து முகங்களில் 28 ஆகமங்கள் தோன்றின. சத்யோஜ முகம், காமிகம், யோகஜம், சிந்தியம், காரணம், ஆஜிதம். வாமதேவ முகம் தீப்தம், குஷ்மம், சகசரம், அம்சுமான், சுப்ரபேதம். சத்யோஜித முகம் சாரி அகோர முகம் விஜயம், நிச்சுவாசம், சுயம்புவம், அனலம், வீரம். தத்புருஷ முகம் ரௌரம்,
மகுடம், விமலம், சந்திரநானம், பிம்பம். ஈசானமுகம் புரோக்தகீதம், இலதிதம், சித்தம், சந்தானம், சர்வோத்தம், பரமேஸ்வரம், கிரணம், வாதுளம். விஷ்ணு பிரபந்தம் எத்தனை? 24. சிவாலயத்தில் எந்த கடவுள் கவனத்தை ஈர்க்க கைத்தட்டுகிறோம்? சண்டிகேஸ்வரர். சமண சமயத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாறிய நாயனார் திருநாவுக்கரசர். வேதத்திற்கு திரும்புக என்ற கொள்கை முழக்கத்தை முழங்கி இயக்கும் ஆரிய சமாஜம். பொருத்துக சாஸ்தா மூல மந்திரம் ஓம் சாஸ்தா சாஸ்திருமூர்த்தியே நம. சுப்பிரமணியர் மூல மந்திரம் ஓம் சரவண பவாய நம. கணபதி மூல மந்திரம் ஓம் கணபதிய நம. தேவி மூல மந்திரம் ஓம் உமாதேவிய நம. பி சரியான விடை. மகாசங்காரத்தில் பஞ்சபூதங்களையும் மாயில் ஒடுங்குவது இறைவன். எல்லா மந்திரங்களுக்கும் மூல மந்திரமாக இருப்பது பிரணவ மந்திரம். இவர்களுள் ஏகன்மவாதம் பேசுபவர் சங்கரர். கடவுளின் ரூபரூபமாக இருப்பது சதாசிவம். பொறுத்துக சங்கரர் கேவலத்வயம், இராமானுஜர் விசிஷ்டாத்வைதம், மத்துவர் துவைதம், நிம்பாக்கர் துவைதாத்வைதம், சைவ சித்தாந்தம் சுத்தாத்வைதம். இப்பெரியோர்களை மேலிருந்து கீழாக கால வரிசைப்படி காண்க. ஏ சரியான விடை. கௌடபாதர், கோவிந்தர் மற்றும் சங்கரர். 1199 ஆண்டு பிறந்த வேதாந்த ஆச்சாரியார் மத்வாச்சாரியார். ஜீவன் முக்தி நிலையை ஏற்கும் தத்துவங்கள் சங்கரரின் அத்வைதம் மற்றும் சைவ சித்தாந்தம். பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக பிருத்திவியின் கூறு மயிர் எலும்பு தோல் நரம்பு தசை. அப்புவின் கூறு நீர் உதிரம் சுக்கிலம் மூளை மஞ்சை. தேயுவின் கூறு ஆகாரம் நித்திரை பயம் மைதுனம் சோம்பல். வாயுவின் கூறு ஓடல் நடத்தல் இருத்தல் கிடத்தல் நிற்றல். ஏ சரியான விடை. கீழ்கண்டவற்றில் பொருந்தாத இணை எது? தத்புருடம் மாரணம். கீழ்கண்டவற்றில் பொருந்தாத இணை எது? தேவர் 1900000 வேதம். சமண கோட்பாட்டின்படி முத்தன் என்றால் ஆசாபாசத்தை நீக்கியவன். விலங்குகளின் பிறப்பில் உள்ள பேதங்கள் எத்தனை? 1,000,000. சைவ சித்தாந்த சாத்திரம் திருவுந்தியார் ஆசிரியர் யார்? திருவியலூர் உய்யவந்த தேவர். பின்வருவனொற்றுள் சிவஞான போதம் எத்தனாவது சூத்திரம்? 9 சூத்திரம். திருக்கோயிலில் வைத்து வழிபடும் திருவுருவங்கள் போக வடிவம் யோக வடிவம் கோர வடிவம். சிவதீட்சை என்பது சைவ ஒழுக்கம் கொண்டு திருமுறைகளை ஓதுவது. ஆணவ மலம் என்பது உயிர்களின் ஆற்றலை இல்லை எனும்படி மறைத்து நிற்பது. தமிழரின் வழிபாட்டு முறையில் வெறியாட்டம் என்பது மனிதர் மேல் தெய்வம் ஏறி வருவது. மெய்கண்டார் அருள் நந்தி மறைஞான சம்பந்தர் உமாபதி தேவர் ஆகியோர் பொதுவாக இவ்வாறு குறிக்கப்படுகிறார்கள். புரசந்தனாச்சாரியர்கள். திருக்கைலையில் இருக்கும் முனிவர்கள் சைவ சமயத்தாரால் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? அக சந்தானாச்சாரியர்கள். தென்னாருடைய சிவனைய போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று கூறியவர் திருவாத ஊரார் மகிழ் செழுமறை முனிவர். சைவத்தில் ஆன்மாவின் 3 நிலைகள் எவை? கண்மம் மாயை ஆணவம்.
அடியவர்களையும் அவர்கள் பின்பற்றிய மார்க்கங்களையும் சரியான முறையில் பொறுத்துக. திருஞான சம்பந்தர் சத்புத்திர மார்க்கம், திருநாவுக்கரசர் தாச மார்க்கம், சுந்தரர் சக மார்க்கம், மாணிக்கவாசகர் சத்குரு மார்க்கம். கீழ்கண்டவற்றில் எந்த இணை தவறானது? உண்மை விளக்கம் அருளந்தி சிவாச்சாரியார். சித்தாந்த சாத்திரங்களில் புரசந்தான குரவர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் மெய்கண்டார் அருளந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவாச்சாரியார். சைவ சித்தாந்த கருத்துக்களை முழுமையாக விளக்கும் முதல் நூலாக பலரால் அறியப்படுவது எது? சிவஞான வேதம். சைவ சமயம் கூறும் இறைவனின் இரு நிலைகள் யாவை? சொரூபம், தடித்த நிலைகள். அம்மையப்பரின் ஒற்றை வடிவத்தின் மறுபெயர் என்ன? அர்த்தநாரீஸ்வரர். சிவபெருமானின் ரூபரூப வெளிப்பாடு சதாசிவம். சிவனை பாடிய பரணி எது? தக்கையாக பரணி. பரபக்கம் என்பது எத்தனை விருத்த பாடல்களை கொண்டது? 301. சுபக்கம் என்பதன் பொருள் தன் மதத்தின் உண்மை கொள்கை. திருக்களிற்று பாடியார் ஆசிரியர் யார்? திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார். சைவ சித்தாந்த பிராமண நூல்கள் வேதாங்கள் ஆகமங்கள். பிரகஸ்பதி என்ற சொல் யாரை குறிக்கிறது? குரு பகவான். சங்கரர் நிறுவிய மதங்களுள் சூரியனை வழிபடுவது சௌரம். கீழ் கொடுக்கப்பட்டுள்ள பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்யவும். மதுரகவி ஆழ்வார் கண்ணா நுண் சிறுதாம்பு, நம்மாழ்வார் திருவாய்மொழி, திருமழிசை ஆழ்வார் நான்காம் திருவந்தாதி, பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி. பட்டியல் ஒன்றில் உள்ள ஆழ்வார்களுடன் பட்டியல் இரண்டில் உள்ள பிரபந்தங்களுடன் பொருத்துக. ஆழ்வார்கள் பிரபந்தங்கள். ஆண்டாள் நாச்சியார் திருமொழி, திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமடல், தொண்டரடி பொடியாழ்வார் திருப்பள்ளி எழுச்சி, திருப்பானாழ்வார் அமலாதிபிரன். ஆண்டாள் பாடிய திவ்ய பிரபந்தங்கள் திருப்பாவை. எல்லா மதங்களும் தாய் மதம் என குறிப்பிட மதம் இந்து மதம். நல்லடி காலம் என்பது நம்மாழ்வார் அவதாரம் செய்த காலம். உபநிடதங்கள் பிரம்மத்தை இரு நிலைகளில் கூறும்போது ஒன்று நிஷ்பிரபஞ்சம் என்கிறது, மற்றொன்று நிலையின் பெயர் என்ன? சா பிரபஞ்சம். பொறுத்துக. பொய்கை ஆழ்வார் மகாபலிபுரம், பூதத்தாழ்வார் சாரி மன்னிக்கவும் பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரம், பூதத்தாழ்வார் மகாபலிபுரம், பேயாழ்வார் மயிலாப்பூர், நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகர். சங்கு சக்கரம் ஆகியவற்றை அடையாளங்களாக கொண்ட மதம் வைணவம். வடகலை பிரிவிற்கும் தென்கலை பிரிவிற்கும் இடையே உள்ள வேறுபாடுகளில் ஒன்றாக கருதப்படுவது இதன் பொருளை அடிப்படையாக கொண்டது. பிரபத்தி. வைணவ சமயத்தின் தென்கலை பிரிவை வலியுறுத்தியவர் மணவாள மாமுனிகள். வைண சமயத்தில் பக்தி யோகம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது, பரபக்தி. 4000 திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்களால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது, திராவிட வேதம். வேதாந்த சூத்திரத்திற்கு ராமானுஜர் எழுதிய விளக்க உரையின் பெயர் என்ன? ஸ்ரீபாஷ்யம். நாடினேன் நாடினான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் பாடலை பாடியவர் திருமங்கை ஆழ்வார். பாஞ்சராத் ஆகமம் தொடர்புடைய சமயம் வைணவம். திருவாய்மொழியின் ஆசிரியர் நம்மாழ்வார். தென் திருப்பதி என அழைக்கப்படும் ஊர் திருவரங்கம். சங்ககால நூல்களில் பிரவாயாக்கை பெரியோன் சடையன் என்ற பெயர் யாரை குறிக்கிறது? சிவன். கண்ணனாலும் மதிக்கப்பட்ட நாணம் உடையவர் பீஷ்மர். கடவுள் நெறிக்கு இல்லறம் தடையன்று என்று கூறிய சமயம் சைவம்.
மக்கள் அனைவரும் உய்யும் வகையில் இராமானுஜர் திருக்கோஷ்டியூரில் கோயில் கோபுரத்தில் ஏறி உபதேசித்த மந்திரம் அஷ்டலாச்சர மகா மந்திரம். சரணாகதி தத்துவம் ஏற்கும் சமயம் வைணவம். மத்வாச்சாரியருக்கு ஆனந்த தீர்த்த பூரண பிரச்சனார் இவரான பெயர்கள் உண்டு. வைணவ மட தலைவர்களை ஜியர் இவ்வாறு அழைப்பர். வேதாந்த தேசிகர் எழுதிய நூல்களில் ஒன்று இரகசிய திரிய சாரம். இராமானுஜரின் வேதாந்தத்தின்படி பிரம்மம் விசேஷியம் என்றால் உடலும் உயிர்களும் விசேஷணங்கள். முடிவு பெற்றது. நன்றி.